ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் ஏமாத்துனதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு மனுஷன் ஒரு பேயை ஏமாத்துனதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஐரிஷ் புராண கதையில் வர ஒரு அர்பன் லெஜெண்டான ஸ்டிஞ்சி ஜாக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் மிஸ்ஸஸ் வெஸ்டைல் வாய்ஸ். ஹாலோவின்னா டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது, பூசணிக்காயை வச்சு செதுக்கி அலங்கரித்த விளக்கு தான். அந்த விளக்கு இல்லைன்னா ஹாலோவின் இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த ஜாக்கோ லான்டனுக்கு ஒரு தனி ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மக்கள் பல நூற்றாண்டுகளாக ஜாக்கோ லான்டனை கிரியேட் பண்ணிட்டு வராங்க. இந்த நடைமுறை ஐரிஷ் புராண கதையில் ஸ்டிஞ்சி ஜாக்னு ஒரு நிக்னேமில் கூட இருக்குது. முன்னொரு காலத்தில் வாழ்ந்த ஸ்டிஞ்சி ஜாக் ஒரு தந்திரக்காரனாகவும் இழிவான மனுஷனாகவும் வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் பேயை தான் கூட சேர்ந்து மது குடிக்கிறதுக்கு கூப்பிடுறான். பேயும் அவன் கூட சேர்ந்து குடிக்குது. ஆனால் அவன் குடித்த மதுவுக்காக அவனுக்கு காசு கொடுக்க மனசில்லை. அதனால் பேயை காசாக மாற சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறான். பேயும் சம்மதிச்சு மாறினதும் அந்த காசை தன்னோட பாக்கெட்டில் வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வெள்ளி சிலுவையையும் வச்சுட்டான். அதனால் பேயால் தன்னோட சொந்த உருவத்துக்கு மாற முடியல. ஸோ ஸ்டிஞ்சி ஜாக் பேயை விடுவிக்க அதுக்கிட்ட ரெண்டு நிபந்தனைகள் சொல்கிறான். ஒன்று, தன்னை ஒரு வருஷத்துக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது. ரெண்டாவது, அவன் இறந்ததும் அவன் ஆவியை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். பேயும் ஓகே சொல்லிட்டு போயிடுது. ஜாக்கை பழிவாங்க அந்த பேய் அகெயின் வந்ததும் அது என்னை பழிவாங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆப்பிள் பறிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பேயும் சம்மதிச்சு ஆப்பிள் பறிக்கிறதுக்காக மரத்தில் ஏறுது. ஏறினதும் சிலுவை அடையாளத்தை அந்த மரத்து மேலே வரைகிறான். அதனால பேயினால் அந்த மரத்துலேருந்து கீழே வர முடியல. அப்புறம் அந்த பேய், நான் உன்னை 10 வருஷத்துக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன், நீ இருந்ததும் உன் ஆன்மாவை எடுத்துக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுது. அந்த பேய் ப்ராமிஸ் பண்ணினதும் அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஒரு நாள் அந்த ஸ்டிஞ்சி ஜாக் இறந்து போயிடுறான். ஸ்டிஞ்சி ஜாக் இறந்து போனதும் சொர்க்கத்துக்கு போகிறான். அங்கே கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ பூமியில் இருந்தப்போ பல இழிவான செயல்களை செஞ்சதால் உனக்கு சொர்க்கத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. சொர்க்கத்தில் இடம் இல்லைன்னு சொன்னதும் அவன் நரகத்துக்கு போகிறான். அங்கே பேய் அவனோட ஆன்மாவை எடுத்துக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணினதால் நரகத்துலேயும் இடம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவன் கையில் ஒரு நிலக்கரியை கொடுத்து வெளிச்சத்துக்கு அதை பயன்படுத்தி தான் இருக்க முடியும்னு சொல்லி இருண்ட இரவுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ ஒரு செதுக்கப்பட்ட டர்னிப்பில் அந்த நிலக்கரியை போட்டி எரிச்சு அப்போருந்து இப்போ வரைக்கும் பூமியில் ஸ்டிஞ்சி ஜாக் சுற்றிட்டு வரதா ஒரு நம்பிக்கை இருக்கிறதா சொல்லப்படுது. ஐரிஷ் மக்கள் இந்த பேய் உருவத்தை ஜாக் ஆஃப் தி லேண்டர்ன்னு சொன்னாங்க. காலப்போக்கில் அதை ஜாக்கோ லேண்டர்ன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அயர்லாண்ட் அண்ட் ஸ்காட்லாண்டில் இருக்கிற மக்கள் பயமுறுத்த முகங்களை டர்னிப் இல்லைன்னா பொட்டேட்டோவில் தான் செதுக்கி அவங்க வீட்டு ஜன்னல் அல்லது கதவு பக்கத்தில் வச்சு கெட்ட ஆவிகள் அண்ட் ஸ்டிஞ்சி ஜாக் வரக்கூடாதுன்னு வச்சாங்களாம். இங்கிலாண்டில் பெரிய பீட்ரூட்டை யூஸ் பண்ணி விளக்கு செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நாடுகளிலிருந்து குடியேறியவங்க அமெரிக்காவுக்கு வந்தப்போ அவங்களுடைய ட்ரெடிஷனான ஜாக்கோ லான்டனையும் கொண்டு வந்தாங்க. அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பூசணிக்காயில் ஜாக்கோ லான்டனை செதுக்கி அதில் கேண்டில்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணினாங்க. இப்போது லைட்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் ஸ்டிஞ்சி ஜாக்லேருந்து ஜாக்கோ லான்டன் உருவாச்சு. ஜாக்கோ லான்டன் எப்படி உருவாச்சுன்ற ஐரிஷ் புராண கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Till then, this is Baba from Mrs. Westel Voice.